எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNPSC பொது தமிழ் முந்தைய தேர்வு வினாக்கள் டெஸ்ட் நம்பர் 12. முதல் கேள்வி, அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக. இதுக்கு சரியான விடை மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடுபள்ளம். அடுத்து இரண்டாவது கேள்வி, குடிதளி கோல் ஓச்சும் எவ்வகை அளபடை? சொல்லிசை அளபடை, தளி சொல்லிசை அளபடை. ஏற்கனவே நான் சொன்னேன், திரும்ப திரும்ப இந்த கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி, கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை? மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை. அடுத்து நான்காவது கேள்வி, திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக. திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது குறிஞ்சி, சிறுகுடி, முல்லை, பாடி, சேரி, மருதம், பேரூர், மூதூர், நெய்தல், பட்டினம், பாக்கம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோடு பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூளை. பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சீர்களில் வரும். அடுத்தது மேல் கதுவாய், 1, 3, 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய், 1, 2, 4 சீர்களில் வரும். அனைத்து சீர்களிலும் வருவது முற்று, 1, 2, 3, 4 சீர்களில் வரும். அடுத்து ஆறாவது கேள்வி, டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர். அடுத்து ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை. அடுத்து கூகை உரிய மரபு சொல்லை எழுதுக, குளரும். அடுத்து ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல் சிற்றுணா, சிற்றுணா. மூன்றடி சிற்றெல்லையாய் பாடும் பா ஆசிரியப்பா, மூன்றடி சிற்றெல்லையாய் பாடும் பா ஆசிரியப்பா. அடுத்து கீழ்வருவனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர், 1, 3, 4 இவை அனைத்தும் சரி. சிங்கம் முழங்கும், புறா குணரும், வண்டு முரளும். அடுத்து கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை, களித்தாளிசை, களித்தாளிசை. அடுத்து கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பாட்புலவர் வெள்ளி வீதியார். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பாட்புலவர் வெள்ளி வீதியார். உண்பது ஞாலி உடுப்பவை இரண்டே, பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற பாடலடியை பாடியவர் கபிலர், கபிலர். திருக்குறள் நூல் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. அடுத்து வருகை பருவம் என்பது குழந்தையின் 13 திங்களில் நிகழ்வது. திங்கள்னா இங்கே வந்து குறிப்பது மாதம், 13 மாதத்தில் குழந்தையின் நிகழ்வு தான் வருகை பருவம். அடுத்து உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே
என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது? வருகை பருவம். வருகை பருவம். அடுத்து உமரப்புலவரின் காலம் கிபி 17 நூற்றாண்டு. உமரப்புலவரின் காலம் கிபி 17 நூற்றாண்டு. அடுத்து ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் 24வது காதையாக உள்ளன. அடுத்து சரியான பொருள் தருக. ஆயம், ஆயம் என்றால் தோழியர் கூட்டம், தோழியர் கூட்டம். தெய்வ கவிஞர் என்றால் திவ்ய கவி என்று பொருள்படும். தெய்வ கவிஞர் என்றால் திவ்ய கவி என்று பொருள்படும். அடுத்து மூன்றாம் நந்திவர்மன் எந்நூலின் பாட்டுடை தலைவன் கலம்பகம். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருந்தாதைனை எங்கு என்பது புலி என்பது தவறானது. மீதி பாருங்க, மேதினா எருமை, கேசரினா சிங்கம், மறைனா மான். அடுத்து பொருந்தாத தொடரை கண்டறிக. செல்வத்து பயனை ஈதல். அடுத்து வெறுத்த கேள்வி. விலங்கு புகழ் கவினன் என கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார். அடுத்து வெஞ்சின விரல்வேட் காளை காளையோடஞ்சி ஓதியை வரக்கரைந்தீமே பாடியவர் ஓதலாந்தையார். அடுத்து சேரமன்னன் யானைகள் செய் மாந்தரஞ்ச ஆவார் சேர. அடுத்து அகநானூற்றில் 6-16 என்ற எண்ணாக வரும் திணை மருதம். அடுத்து நல்லந்துவனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் 33. அடுத்து ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் வான்மீகி. தனையை என்பது யாரை குறிக்கும்? மகளை. அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். பொருந்தாத சொல் மரக்கலம், புணரி. மீதி மூன்றும் பொருந்திய சொல் வங்கம், அம்பி, திமில். அடுத்து அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை, முதுமொழி காஞ்சி. ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய். அடுத்து தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். அடுத்து ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர், ஒரு பைசா தமிழன். அடுத்து உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முழதெந்தமிழ் என கூறியவர் கம்பர். அடுத்து திரைகவி திலகம், மருதகாசி. திரைகவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் மருதகாசி. அடுத்து வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? கோவை, கோவை. அடுத்து பாவலரேறு என அழைக்கப்படுபவர், பாவலரேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார், பெருஞ்சித்திரனார். அடுத்து சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவு 1/8. அடுத்து களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு நிப்பூரில் கண்டெடுக்கப்பட்டது. அடுத்தது திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல், கால்டுவெல். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார். அடுத்து கண்ணதாசன் பணியாற்றாத ஈதல் குயில். மீதி பாருங்க, தென்றல், முல்லை, தமிழ் மலர் ஆகிய இதழ்களில் கண்ணதாசன் பணியாற்றினார். அடுத்து இலக்கண நூல்களுள் மிக பழமையானது தொல்காப்பியம், தொல்காப்பியம். மாதானு பங்கி திருவள்ளுவர், மாதானு பங்கி திருவள்ளுவர்.
அடவிமலை யாரெல்லாம் கடந்து போகி தின்னமுறு தடந்தோடும் உளமுங்கொண்டு அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு. அடவிமலை யாரெல்லாம் உம்மை தொகை தடந்தோடும் குறிச்சொற்றொடர். அடுத்து இளமை பெயர்களை பொறுத்துக. மான், கன்று, கீரிப்பிள்ளை, கோழிக்குஞ்சு, சிங்கக்குருளை. அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர். கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. அடுத்து சரியான இலக்கண குறிப்பை பொறுத்துக. மடக்கொடி, அன்மொழி தொகை, தேரா மன்னா, ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், செங்கோளன் பண்புத்தொகை, செய்கொள்ளன் வினைத்தொகை. அடுத்து மீண்டும் பொறுத்துக. தெலுங்கு நடுதிராவிட மொழி, தமிழ் தென்திராவிட மொழி, மால்தோ வடதிராவிட மொழி, சமஸ்கிருதம் வடமொழி. அடுத்து கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்ந்தெடுக்க. பொன் வளையல். அடுத்தது ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல். இனமொழி விடை, இனமொழி விடை. கார் அறுத்தான், காலவாகு பெயர், காலவாகு பெயர். அடுத்து அருள் மன்னிக்கும் பொருளறிந்து பொறுத்துக. அரசன் வந்தது தினைவலு, கபிலன் பேசினாள் பால்வலு, குயில்கள் கூவியது என்வலு, கமலா சிரித்தாய் இடவலு. அடுத்து கீழ்வரும் சொற்றொடர்களில் உரிச்சொற்றொடரை எழுதுக. கடி முரசு, கடி முரசு. ஐந்தடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பா பகுரடை வெண்பா. ஐந்தடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரும் பாவகை பக்ரொடை வெண்பா. அடுத்து ஒருதலை காமம் கை கிளை. ஒருதலை காமம் என்பது கை கிளை. கீழ்வருணவற்றுள் காலவாகு பெயரை கண்டறிக. டிசம்பர் பூ பூத்தது. அடுத்து உமருப்புலவர் அப்துல் காதிர் மறைக்காயர் வேண்டுகோளின்படி சீராபுராணத்தை எழுதத் தொடங்கினார். அடுத்து ஒன்றுகொளாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் திருநாவுக்கரசர். ஒன்றுகொளாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் திருநாவுக்கரசர். அடுத்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறியது பெரிய புராணம். பெரிய புராணம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். மாயோன் கொப்பூள் மலர்ந்த தாமரை இவடி இடம்பெற்ற நூல் பரிபாடல். பரிபாடல் காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என போற்றப்படுபவன் குகன். அடுத்து மணநூல் என புகழப்படுவது சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி இயற்றியவர் திருத்தக்க தேவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். குண்டலகேசி தோளாமொழி தேவர். இதெல்லாம் நான் வச்சுக்கணும். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் குமரகுருபரர். மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் குமரகுருபரர். அடுத்து பத்துப்பாட்டில் பாண்டிய நெடுஞ்சலியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் நெடுநல்வாடை மதுரை காஞ்சி. நெடுநல்வாடை மதுரை காஞ்சி. அடுத்து பொருந்தாத தொடர். உலா ஐந்து வகை பருவம் என்பது தவறு. அப்போ அதனால் இது பொருந்தாதது. மீதி பாருங்கள். கலம்பகம்னா 18 உறுப்புகள், பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள், பரணி 509 தாளிசைகளை கொண்டது. 509 தாளிசைகளை கொண்டது. அடுத்து எச்சியே கிரட்டின பிள்ளை தமிழாசிரியராக சாயாபுரத்தில் பணியாற்றினார். மடப்பிடி யார் பாஞ்சாலி. மடப்பிடி பாஞ்சாலி. பொருள் தருக. சதுரங்க சேனை நால்வகை படை. நால்வகை படை. அடுத்து பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி. பெருமாள் திருமொழி தமிழ், முகுந்த மாலை வடமொழி. அடுத்து அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர்.
அடுத்து உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார், மணிமேகலை நூலை இயற்றியவர். அடுத்து சூளை என்பது வயிற்று நோய். அடுத்து துள்ளல் ஓசையை கொண்ட நூல் கலித்தொகை. 81 ஜியுபோப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவை வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்தது பொருள் கூறுக, பொறுத்துக. அரி, அரி என்றால் நெற்கதிர். செரு, வயல். யானர், புதுவருவாய். வட்டி, பனையோலை பெட்டி. அடுத்து 84 கேள்வி, கம்பராமாயணம் வழிநூல். குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. கல்லார் அறிவிலார் என்று கூறும் நூல் திருக்குறள். அருவினை என்ப உளவோ கருவியாட் காலம் அறிந்து செய்யின். அடுத்து ஏழாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஏழாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அடுத்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலத்தை எழுதியவர் காரியாசான், அதே மாதிரி நாலடியார் சமண முனிவர்கள். திரிகடுகம் வந்து நல்லாதனார். அடுத்து குருதி கொடை தருபவர்க்கு அக்குருதி மீண்டும் 21 நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி. கீழ்காண்பனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் 90 விளக்கம். ஏன்னா 90 விளக்கத்தை எழுதியவர் வீரமாமுனிவர். மீதி பாருங்க, சடகோபரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இவை மூன்று எழுதியவர் கம்பர். பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். வால்ட் விட்மன். தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். அடுத்து முக்கூடற்பள்ளி எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது? திருநெல்வேலி. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். அடுத்து திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பே. விஸ்வநாதம். வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளை இத்திருநாள் தீபாவளி. சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNPSC பொதுத்தமிழ் முந்தைய தேர்வு வினாக்கள் டெஸ்ட் நம்பர் 12. இந்த காணொளி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் TNPSC பொதுத்தமிழ் முந்தைய தேர்வு வினாக்கள் டெஸ்ட் நம்பர் 12 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.